ब्रह्मांड छत्रदंड शतधृति भवनां भूरुहो नालदंड क्रोणी नौकूपदंड क्षरदमर सरित्पट्टिका केतुदंड ज्योतिश्चक्राक्ष दंडस्त्रिभुवन विजयस्तंभ दंडोंघ्रि दंड श्रेयस्त्रैविक्रमस्ते विदरतु विबुध द्वेषिणां कालदंड द्वितीयोच्छ्वासத்துல அபஹாரவர்மா வழியில போகிறச்சே ஒரு பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணு பேரு குலபாலிகான்னு பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணு தன்னுடைய கதையை சொல்றா. யாரையோ அவளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இது பண்ணியிருந்தா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தவன். அவன் வந்து தாரித்யத்தை அடைஞ்சதுனால அவ அப்பா இன்னொருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போனான். இவ அடுத்த நாள் கல்யாணம், இன்னைக்கு முந்தின நாள் ராத்திரி அவனை பாக்குறதுக்கு நேர போயிடுறான். அப்போ வழியில அபஹாரவர்மாவை பாக்குறா. அபஹாரவர்மாட்ட என்னை கொண்டு போய் என்னை இவன்கிட்ட சேர்த்துரு, இந்தான்னு ஒரு பணப்பட்டிய கொடுக்குறா. அவன்கிட்ட பூஷணம், அவளுடைய அலங்காரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறா. அபஹாரவர்மா அவளை வந்து போய் அவளுடைய பிரியன்ட்ட கொண்டு போய் சேர்க்கரைச்சு, நான் ஒரு திருடன், ஆனா உன்னுடைய உன்னிடத்திலேயே மனச கொண்டவளான இவளை வந்து உங்ககிட்ட நான் சேர்க்கிறேன், அவளுடைய அலங்காரம் இதுன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த உதாரகன், அதாவது அந்த பெண்ணோட பிரியன் வந்து உதாரகன்னு அவன் சொல்றான், எனக்கு வந்து நான் இனிமே உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறான். அத்ய பிரபிருதி பர்த்தவியா அயம் தாசஜனஹா இது மம பாதையோகோ அபதத் அப்படின்னு சொல்லிட்டு என் கால விழுந்தான். இப்ப அதுக்கு மேல ஆரம்பிக்கணும். படிக்கிறளா? உத்தாப்ய ச ஏனம் உரஸ உபஸ்லிஷ்ய அபாஷி அபாஷி அபாஷிஷி அபாஷிஷி ஓகே ஓகே பத்ர க அத்யதே பிரதிபத்திஹி இதி ச அப்யதத்த ந சக்னோமி ச ஏனம் அத்ர பித்ர பித்ரோஹோ பித்ரோஹோ அனப்யனு ஞயா அனப்யு ஞய உபயம்ய உபயம்ய ஜீவிதும் அத அஸ்யாமேவ யாமின்யாம் தேசம் இமம் ஜிஹாசாமி. உத்தாப்பிய அவனை எழுப்புறர். யாரு அந்த உதாரகன் கால விழுந்திருக்கிறவன? உத்தாப்பிய அவனை எழுப்பி விட்டு ஏனம் அந்த உதாரகனை உரசா உபஸ்லிஷ்ய உரசா மார்பினால் உபஸ்லிஷ்ய ஆலிங்கனம் செய்து விட்டு அபாஷிஷி கூறினான். அபாஷிஷி அதாவது அபாஷிஷிங்கிறது லுங் லகாரம் உத்தம புருஷா ஏகவச்சனம் சரியா? பாஷு வியக்தாயாம் வாச்சி அபாஷிஷ்ட அபாஷிஷாதாம் அபாஷிஷத்தன்னு வரும். நான் பேசினேன்னு அவன் அபஹாரவர்மா வந்து சிங்குலர்ல சொல்லிட்டு இருக்கானோ இல்ல, எப்போது உத்தம புருஷமா சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அதனால ரீகலெக்டிங் அதனால அகம் அபாஷிஷி அப்படின்னு வருது. ஓகே பத்ர கா அத்யதே பிரதிபத்திஹி, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறார். பிரதிபத்திஹினா உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரதிபத்திஹி கர்த்தவியா, கர்த்தவியம் என்ன, உனக்கு நான் இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா பிரதிபத்திகினா அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பிரதிபத்திகி கர்த்தவ்யே பிரதிபா விஜ்ஞாத கௌரவேஷு அபி விஜ்ஞாதே, எனக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னா அஸ்திமே பிரதிபத்திகி அப்படின்னோம்னா எனக்கு புரிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். ஏற்கனவே புரிஞ்சதை எதுக்கு சொல்றேன்னு கேட்கலாம். அந்த மாதிரி அஸ்திமே பிரதிபத்திகி கிமர்த்தம் அத்த வக்தவ்யம் அந்த மாதிரி. சோ கா அத்தியத்தே பிரதிபத்திங்கிறச்சு உனக்கு இப்ப என்ன நான் செய்யணும்னு கேக்குறார். கர்த்தவியம் கிம்னு கேக்குறார். சஹா அபியதத்த அவன் கூறினான், ந சக்னோமி ச ஏனாம் அத்த பித்ரோஹோ பித்ரோஹோ அனபியனுஜ்ஞயா உபயம்ய ஜீவிதும். சோ பித்ரோஹோ அனபியனுஜ்ஞயா அபியனுஜ்ஞா பர்மிஷன், அனபியனுஜ்ஞயா நான் பர்மிஷன். சோ அப்பா அம்மாவோட பர்மிஷன் இல்லாத
ஏனாம் இவளை இந்த குலபாலிகா அந்த பெண்ணு அந்த பெண்ணை உபயம்ய கல்யாணம் செய்து விட்டு கல்யாணம் செய்து கொண்டு ஜீவித்தும் நசக்னோமி கல்யாணம் செஞ்சுன்றலாம் உயிரோட இருக்கணும் இல்லையோங்கிறதுக்காக சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு உயிரோட நான் இருக்கணும்னா அப்பா அம்மாவோட பர்மிஷன் தேவை அப்பா அம்மாவோட பர்மிஷன் இல்லாத என்னால முடியாது ஆகையினால அதக அஸ்யாமே யாமின்யாம் தேசமிமம் ஜிஹாசாமி இலப்பண்ணலாங்கிறான் ஓடுபிடலாம்யசி இதி கோவா அஹம் நான் வந்து விடுறேங்கிறது என்ன இங்க யதா துவம் ஆக்ஞாபயசி ததா அஹம் கரோமிங்கிறான் அதுதானே அவனுடைய முதல்ல இருந்தே நான் உனக்கு தாசஜனன் தானே ஆரம்பிக்கிறான் சோ இங்க வந்து என்னால இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால நான் இந்த அகம் ஜிஹாசாமிங்கிறத விட கோவா அகம்ங்கிறது இந்த வந்து இங்க ஒரு அகம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த அகம்மதான் இங்க சொல்றான் நான்கிற ஒரு கான்செப்டே இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோ அந்த அகம்ங்கிறது ஒரு லட்சணம் அந்த இடத்துல அகம் இது இந்த புருஷனை பத்தி சொல்லல எனக்கு இந்த தாசனா இருக்கக்கூடிய நான் ஒரு செயல்படுறேங்கிற விஷயமேங்கிறது கிடையாது ஆகையினால யதத்துவம் ஆக்ஞாபயசி நீ எப்படி ஆணையிடுகிறாயோ அவ்வாறு நான் செய்கிறேன் இதி ஓகே அத மயா உக்தம் அஸ்தி ஏதத் ஸ்வதேசோ தேசாந்தரமிதி ந இயம் கணனா விதக்தஸ்ய புருஷஸ்ய கிந்து பாலேயம் அனல்ப சௌகுமார்யா கஷ்டாஹ பிரதி பிரத்யவாய பூயிஷ்டாஹ பிரத்யவாய பூயிஷ்டாஹ ச காந்தாரபதாஹ சோ அத மயா உக்தம் என்னால் கூறப்பட்டது அபஹாரவர்மா சோ அஸ்தி ஏதது ரைட் தான் நான் உங்க அப்பா அம்மாவை வந்து இது பண்ண முடியாது ஆனா ஸ்வதேசா தேசாந்தரம் இதி ந இயம் கணனா விதக்தஸ்ய புருஷஸ்ய விதக்த தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதன் விதக்த ஒரு கிளவரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இங்க சதுரஸ்யங்கிற ஸ்கில்ஃபுல் பர்சனுக்கு அல்லது ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தனுக்கு ஸ்வதேசா தேசாந்தரம்ங்கிறதே யோசிக்கப்படாது எங்கேயா இருந்தாலுமே தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ காண்பிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவனா இருப்பான் So he should not think about swadeshaha deshantaram iti iyam ganana vidagdha purushasya na purushasya na asti kadaiyadu inda madri oru chintanai kintu ana yojikka vendiya vishayam enna na kooda irukkirava inda pen bala iyam analpa saukumarya avuludeya oru sukumaratha menmai alladhu saundaryam romba atyanta sukumara rombavum oru menmayanavallungarche See, it is more to do with the attitude also. அவளுக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் அவளால பொறுத்துக்க முடியாது அதனால அனல்ப சௌகுமாரியா ஏராளமான ஒரு சுகுமார மென்மையை கொண்டவளான இந்த பெண் இவளும் இன்னொன்னு கஷ்டாக பிரத்யவாய பூயிஷ்டாக காந்தார பதாக காந்தார பதாக காட்டு வழிகள் வனமார்க்கங்கள் பிரத்யவாய டேஞ்சர்ஸ் நிறைய டேஞ்சர் இருக்கக்கூடிய ஒரு பாதகங்கள் இருக்க நிரம்பின ஒரு காட்டு வழிகள் இருக்கின்றன ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கின்றன அதாவது பிரத்யவாய பூயிஷ்டாக காந்தார பதாக கஷ்டாக அல்லது கஷ்டாக காந்தார பதாக ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்டு மார்க்கங்கள் பிரத்யவாய பூயிஷ்டாக ச ரொம்ப ஒரு பாதகங்கள் நிரம்பின ஒரு டேஞ்சரஸ் நிறைய இருக்க அபாயங்கள் நிரம்பின ஒரு இடமாக இருக்கிறது இந்த காட்டு வழி ஏன்னா ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசம் போகணும்னா காட்டு வழியா தான் போகணும் அந்த காலத்துல சைத்தில்யம் இவ கிஞ்சித் பிரஜா சத்வயோ சத்வயோ அனர்த்தேனோ அனர்த்தேன சைத்தில்யமிவ திருஷ்யதே
இந்த மாதிரி ஈத்ருசேன தேசத்தியாகேன அனர்த்தேன, இந்த மாதிரி நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுங்கிறது அனர்த்தம், பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத தேசத்தியாகமானது கிஞ்சித் பிரஜ்ஞாசத்வயோகோ சைத்தில்யம் இவ சம்பாவியதே, பிரஜ்ஞா புத்திக்கும் சத்துவம் பலம் அவ்விரண்டிற்கும் இது ஒரு ஒரு சைத்தில்யம் போல, கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது வீக்னஸ் மாதிரி தோன்றது அப்படிங்கிற அந்த உன்னுடைய புத்திக்கும் இது கொஞ்சம் வீக்கு, உன்னுடைய பலத்திற்கும் இது வந்து இட் இஸ் எ சைன் ஆஃப் வீக்னஸ். சோ அதனால கிஞ்சித்து சைத்தில்யம் இத சம்பாவியதே எனக்கு தோன்றுகிறது. ஆகையினால தத்து தஸ்மாத் காரணாது அனயா சக இந்த பெண்ணுடன் கூட இஹ இவ இந்த நாட்டிலேயே சுகம் வஸ்தவ்யம் சுகமாக இருக்க வேண்டும். ஏஹி வா நயாவ ஏனாம் ஸ்வம் ஏவ ஆவாசம், அவள் ஆவாசம்ங்கிறச்சு கிரகம், உன் வீட்டுக்கே அவளுடைய வீட்டுக்கே ஐஷண்டு போயிடுவோம் அப்படிங்கிறார். மிருத்பாண்ட அவசேஷம் அச்சோரயாவ. அங்க போயிட்டு அதாவது அவ வீட்டுக்கே போய் அவிச்சார அனுமதேன தேன அவிச்சார அனுமதேன, தேர் இஸ் அனதர் ரீடிங் போட்டிருக்கார், அவிச்சாரிய அனுமதேனு போட்டிருக்கார். சரி, அவிச்சார அனுமதேன தேன அப்படிங்கறச்சு இந்த இடத்துல வந்து உதாரகனுக்கு போகிறது. யோசிக்காம தான் அபஹாரவர்மா சொன்ன இந்த ஒரு பிளானுக்கு நம்ம அவளை அவளுடைய வீட்டுக்கே ஐஷன் போகலாம் அப்படின்னு அபஹாரவர்மா கொடுத்த பிளான துளி கூட யோசிக்காத அவிச்சார அனுமதம் அந்த உதாரகன் அபஹாரவர்மாக்கு பெர்மிஷன் கொடுத்தான். அப்படி சோ யோசிக்காமல் அனுமதேன இது அனு ஒரு அனுஜா ஒரு பெர்மிஷன் கொடுத்த அந்த தேன அந்த உதாரகனுடன் கூட சத்ய ஏவ உடனேயே ஏனாம் இந்த பெண்ணை அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கே அழைத்து சென்று தத்கிரகம் உபநீய அவ என்ன பண்ணா அபசர்ப்ப பூதையா அவளே அங்க போய் ஒரு அபசர்ப்பகங்கிறச்சு ஒற்றன் வேலை பண்றா, அவ தான் ஒற்றன் வேலை மாதிரி அவ பண்ணி உள்ள போய் ஒரு எந்த பாத்திரத்துல வந்து நிறைய என்னென்னலாம் வந்து எங்கெங்கெல்லாம் அவ ஒளிச்சு வச்சிருக்கா அது எல்லாத்தையும் இவ வந்து திருடிண்டு வந்து விடுறா. என்னென்னலாம் வேல்யூபிள் திங்ஸ் அவ வீட்டுல இருக்கோ அதை காண்பிச்சு கொடுக்கறவளாக இவளே இருக்கா அந்த வீட்டுல தன்னுடைய வீட்டிலேயே. சோ அதனால அபசர்ப்ப பூதையா தயா அபசர்ப்பக பூதம் சாரனாக ஆகி அவளே வந்து ஒரு ஒற்ற வேலையை செய்தவளாக அந்த பெண்ணினால் தத்ர அவளுடைய வீட்டிலேயே மிருத்பாண்ட அவசேஷம் வெறும் மண்பாத்திரம் மாத்திரம் பாக்கி இருக்கிறபடி அவ வந்து திருடிப்டா. சோ ஆச்சோரையாவ நாங்க ரெண்டு பேரும் திருடினோம். புரியுறதாது? ததஹ நிஷ்பத்ய கொச்சின் முஷித்தகம் நிதாய சம் உச்சலந்தௌ நாகரிக சம்பாதே மார்க பார்ஷ்வ சாயினம் கம் சின் மத் சின் மத்தவாரணம் கஞ்சித்து மத்தவாரணம் கஞ்சித்து மத்தவாரணம் உபரி புருஷம் ஆக்ரிஷ்ய அத்யாரோஹா அத்யாரோஹாவ. இவனுக்கு தான் ஒரு ஒரு தடவையும் எங்க இருந்தாவது திருடிண்டு வர்றச்சே நாலு பேர் வந்து அவனை சூழ்ந்துடுறா. சோ ததோ நிஷ்பத்திய அங்கிருந்து அதற்கு பிறகு கிளம்பி நிஷ்பத்திய வெளிவந்து நிஷ்பத்தியான ஓடி சாரி நிஷ்பத்திய அங்கிருந்து ஓடி க்வசித்து முஷிதகம் நிதாய முஷிதகம் திருடிய வஸ்துவை சோரித்தம் எந்த வஸ்துவானது திருடப்பட்டதோ அந்த வஸ்துவை க்வசித்து ஏதோ ஒரு இடத்தில் நிதாய வைத்து விட்டு அதுக்கப்புறம் சமுச்சலந்தவு கிளம்பறச்சே நகர்றச்சே அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டும் நகர்ந்து போகிறச்சே நாகரிக சம்பாதே மார்க்க பார்ஷ்வே சமுச்சலந்தவு
நாகரிக சம்பாதே நகரஸ்த லோக சம்மர்தே சமுச்சலந்தம் எல்லாம் வந்து ஒரு இடத்துல அது திருடிட்டு மனுஷா எல்லாரும் போயிட்டு இருக்கிறச்சு அந்த ஒரு ஒரு சம்மர்தம் ஏற்படும் பொழுது நிறைய ஜனங்களினுடைய ஒரு கூட்டம் ஏற்படும் பொழுது ஓகே அப்போ அதுல அந்த நாகரிக சம்பாதே சமுச்சலந்தௌ நாங்க ரெண்டு பேரும் ஜனங்களுக்கு நடுவுல மத்தியில உள்ளே போகும் பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு யானை ஒண்ணு தூங்கிட்டு இருந்தது அந்த யானை தூங்கிட்டு இருக்கிற யானை மேல ஒரு மனுஷன் இருந்தா படுத்துட்டு இருக்கிற யானை அது உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு படுத்துட்டு இருக்கு சாயினம்னா படுத்துட்டு இருக்கு மார்க்க பார்ஷ்வ சாயினம் அந்த மார்க்கத்துக்கு வழிக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய கஞ்சித்து மத்தவாரணம் ஏதோ ஒரு மத்த மதம் பிடிச்ச ஒரு யானை அந்த யானைக்கு மேல இருக்கக்கூடிய மனுஷனை வந்து பிடிச்சு கீழே இறக்கி நாங்க ரெண்டு பேரும் அது மேல ஏறிண்டோம் இந்த பெண்ணு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணா அது வந்து மறைச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் நகரத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஜன சம்மர்தம் இருக்கிறச்சே பக்கத்துல ஒரு யானை இருந்தது அந்த யானை மேல இருக்கக்கூடிய புருஷனை இழுத்து உபரி புருஷம் ஆக்ரிஷிய அத்தியாரோகாவ யானை மேல ஏறிண்டா அந்த பெண்ணு இப்ப என்னன்னா மேல பாக்கணும் ஸ்தலபரிணத்தரீதல்லதாண்ட பிரதேசம் கழுத்து கழுத்து ஆர் கழுத்துல கட்டக்கூடிய ஒரு ரஜ்ஜு கயிற்று அந்த கயிற்று வந்து கழுத்துல கட்டி இருக்கிற அந்த கயறு இருக்கு அந்த யானைக்கு சோ அந்த யானையினுடைய அந்த கழுத்துல இருக்கிற அந்த கயத்தை வந்து அந்த பிரதேசத்துல பாத யுகலேன மயா உத்தாப்பியமான ஏவ ரெண்டு காலை வச்சுட்டு நான் வந்து அதை எழுப்பினேன் அந்த யானைய ரைட்டா எழுப்பின உடனே பாதித ஆதோரண பிருதுல உரஸ்தல பரிணதா இது வந்து என்ன பண்ணிட்டு இந்த யானை அந்த கீழே விழுந்திருக்கிற அந்த ஹஸ்திபகன் இருக்கானே அவனுடைய உரஸ்தலத்துல பரிணதா இதனுடைய தந்த காண்டகா இதனுடைய அந்த டஸ்க் இருக்கு சரி யோசிச்சு பாக்கணும் சைட்ல ஒரு யானை அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அது மேல அந்த மாஹோத்த உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த மாஹோத்தை புடிச்சு கீழே தள்ளிப்ட்டு இவா ரெண்டு பேரும் மேல ஏறா ஏறின உடனே அதை கலப்பணும் கலப்புறத்துக்கு இவன் அபஹாரவர்மா பாத யுகலேன ரெண்டு காலையும் வந்து கிரைவேய புரோத பாத யுகலேன அது கழுத்துல வந்து ஒரு கயத்தை கட்டி இருக்கிற இடத்துல இவன் காலை வச்சு தள்ளுறான் மயா உத்தாப்பியமானஹா எழுப்பப்படும் பொழுது அந்த பல்லு இருக்கே அந்த பல்லு வந்து இந்த கீழே அதனுடைய ஒரு டஸ்க் வந்து இந்த கீழே விழுந்திருக்கிற ஹஸ்திபகன் மாஹோத்தினுடைய ஒரு மார்புல போட்டு கிழிச்சுது சரியா பாத்திட்ட வீழ்த்தப்பட்ட ஆதோரண மாஹோத் அவனுடைய பிருது விசாலமான பிருதுல விசாலமான உரஸ்தல மார்பு பிரதேசம் அதில் பரிணதா ஈடுபட்டதான என்னது புரீதல் லதா பரீத தந்த காண்டகா புரீதல் லதா புரீதத்துங்கிறது வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்டெஸ்டைனுக்கு வந்து சொல்றோம் ஆமா ஆந்திரமல்லிங்கிறார் புரீதல் லதாங்கிறது ஆந்திரவல்லி அந்திரவல்லிங்கிறது வந்து அந்த இது இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் அப்படியே குடலை உருவிடுத்து அது தன்னுடைய டஸ்க்ல ஆமா அது அப்படியே அந்த குடல்னால பரீத சூழப்பட்ட தந்த காண்டகா அதனுடைய இது தந்தம் சஹா அந்த யானை இது எல்லாமே ரெண்டுமே உங்களுக்கு வந்து யானைக்குதான் அட்ஜெக்டிவா போறது ஓகேயா சோ மயா உத்தாப்பியமானஹா ஏவ என்னால் எழுப்பப்பட்ட அந்த யானை எந்த கீழே வீழ்த்தப்பட்ட அந்த மாஹோத்தினுடைய உரஸ்தலத்துல ஈடுபட்டவனாக அந்த யானை
புரியுதல் லதா அபரீத தந்த காண்டா அதனுடைய அவன் அந்த இவனுடைய ஒரு குடல்ல வந்து குடல்னால சூழப்பட்ட ஒரு தந்தத்தை கொண்டவனான அந்த யானை சஹா ரக்ஷிக பலம் அக்ஷினோ அங்க இவாள் எல்லாரையும் ஜனங்கள் எல்லாரையும் ரக்ஷிக பலம் தட் இஸ் போலீஸ்காரெல்லாம் அங்க வந்திருக்கா அந்த போலீஸ்காரால் எல்லாரையும் அக்ஷினோத்து தூக்கி எரிஞ்சுது சரியா அத்வம்சயாவ ச அமுனா ஏவ அர்த்தபதி பவனம் அபவாஹ்ய ச வச்சன ஜீர்ணோத்யானே சாகா கிராஹிகயா அவாதராவ ஸ்வக்ருஹ கதௌ ச ஸ்நாந்தௌ ஸ்நாதௌ ஸ்நாதௌ ஆ ஸ்நாதௌ மேல புள்ளி இருக்க மாதிரி ஓகே இல்ல ஆ ஓகே சயனம் அத்ய சிஷி அத்ய சிஷ்யாவ சோ அத்வம்சயாவ ச அமுனா ஏவ அர்த்தபதி பவனம் அர்த்தபதி பவனம் அர்த்தபதி இவ அந்த அர்த்தபதிங்கிறது தான் உதாரகனோட பேரா எந்த எந்த ஒரு அர்த்தபதிங்கிறவன் தான் யாருக்கு இவளை கொடுக்கறதா இருந்ததோ இந்த பெண்ண அந்த வீட்டுக்கு போறா அர்த்தபதி பவனம் அமுனைவ ஹத்யவசம் சாரி அத்வம்சயாவ சோ முதல்ல மாஹோத்த கொன்னா அதுக்கப்புறம் துவம்சனம் பண்றதுன்னு இருக்கோம் இல்லையோ துவம்சயதி அத்வம்சயாவ அர்த்தபதி பவனம் யாருக்கு இவளோட கல்யாணம் நடக்க போகிறதோ அந்த இவனுடைய வீட்டையும் அந்த அர்த்தபதிங்கிறவனுடைய வீட்டையும் அமுனைவ இந்த யானையை கொண்டே அத்வம்சையாவ துவம்சம் செய்தாச்சு அதையும் துவம்சம் செய்தோம் அபவாகிய குவச்சன அபவாகிய வேற ஒரு இடத்திற்கு சென்று அபவாகியன்னா எடுத்துக்கொண்டு எத குவச்சன ஜீர்ண உத்யானே சாகா கிராஹிகையா அவதராவ சாகா கிராஹிகையா ஒரு கிளைய புடிச்சுண்டு கீழே இறங்கிட்டோம் யானை வந்து மதம் பிடிச்சிருக்கோம் இல்லையோ அதனால அந்த மதம் பிடிச்ச யானைய ஏதோ ஒரு பாழடைஞ்ச ஒரு உத்யானம் ஒரு தோட்டம் ஜீர்ண உத்யானே பாழடைஞ்ச தோட்டத்திற்கு கொச்சன ஏதோ ஒரு ஜீர்ண உத்தியானத்திற்கு அபவாகிய இந்த யானையை விலக்கி அழிச்சுண்டு போய் நீத்வா ஏன்னா ஜனங்களுக்கு மத்தியில இருந்ததுன்னா அது இன்னும் இட் வில் கிரியேட் ஹேவக்குங்கிறதுனால அதை வந்து தனியா ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு ஐஷன் போய் சாகா கிராஹிகையா அவதராவ ஒரு சாக்கைய பிடிச்சுண்டு அதை பிடித்த ஒரு மெத்தட கொண்டு சோ சாகா கிராஹிகையா சாகா கிரகணேன அவதராவ அவாதராவ கீழே இறங்கிட்டோம் சோ இது யானை போயிட்டே இருக்கிறச்சு ஒரு கலையை பிடிச்சுக்கிறது அது மாட்டுக்கு ஓடும் இல்லையோ தலைவரிக்க அங்க இருந்து அப்புறம் கீழே இறங்கிடுறது அவ்வளவுதான் You have to imagine up there. Jumping off a moving vehicle, Maria. Jump. Moving. Correct. It's difficult to imagine. I'm going to go to Jackie Chan. That's right. So, I'm going to go to the house. Snathav, Kulichutu, Shayanam, Adhyashishriyava. படுக்கையை அடைந்தோம் இது வந்து அந்த அதிஷிங் ஸ்தாசாம் கர்ம இருக்கும் இல்லையோ அதனால அதி அஸ்ரி அசிஸ்ரியாவ தாவத் ஏவ உதகாத்து உததேகே உதயாச்சல இந்திர பத்மராக ஸ்ருங்க கல்பம் கல்பத்ரும ஹேம பல்லவ பல்லவா பீட பாடலம் பதங்க மண்டலம் உத்தாயச்ச இட்ஸ் லாங் சென்டென்ஸ் உத்தாயச்ச தௌத கௌதவ தௌதம் தௌத வக்த்ரோ தௌத வக்த்ரோ பிரகேதனானி மங்கள அன்ய மங்களானி அனுஷ்டாய 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 அஸ்மத் கர்ம அஸ்மத் கர்ம துமுலம் புறம் அணு விசரந்தாவ ஸ்ருணுவ வரவதூ கிரகேஷு கோலாகலம் சரி தாவது
இந்த மீன் டைம் படுத்துன்னு தூங்கி போயிட்டா அந்த சமயத்துல அதுக்கப்புறம் உதகாத் உததேகே உதயாச்சலேந்திர உதயாச்சல இந்திர பத்மராக ஸ்ருங்க கல்பம் என்னது பதங்க மண்டலம். இந்த பதங்க மண்டலம் பதங்க மண்டலம்னா சூரிய மண்டலம். சூரிய மண்டலமானது வெளிவந்தது பதங்கசிய சூரியசிய சரியா. சோ பதங்கசிய மண்டலம் சூரிய மண்டலமானது தாவது இந்த மீன் டைம் உததேகே சமுத்திரத்திலிருந்து உதகாத் வெளிவந்தது சூரிய உதிச்சது சூரியோதயம் ஆயிற்று. சூரிய மண்டலமானது உததேகே சமுத்திரத்திலிருந்து வெளிவந்தது. அது எப்படி இருந்தது? உதயாச்சல இந்திர உதயாச்சலேந்திர பத்மராக ஸ்ருங்க கல்பம். உதயாச்சலத்திற்கு உதயாச்சலம் அதாவது உதயமாகும் பொழுது அங்க வந்து ஒரு இது இருக்கோ இல்லையோ பர்வதம் இருக்கோ இல்லையோ அதுதான் இந்திரஹா. உதயாச்சலஹா ஏவ ராஜா. அந்த உதயாச்சலம் எனும் அரசனுக்கு ஒரு பத்மராக கல்லுனால ஒரு சேப்புக்கல்லுனால ஸ்ருங்கம் ஒரு சிகரமானது அதை போல் இருக்கக்கூடியது. கல்பம்னாலே கல்பப்புங்கிறது ஒரு பிரத்யம் ஈஷத்துன்னு அர்த்தம். கொஞ்சம் அந்த அந்த உதய பர்வதத்தினுடைய ஒரு சிகரத்திற்கு ஒரு பத்மராக கல்லு போல விளங்கக்கூடியதாக இருக்கும் சூரிய மண்டலமானது உதயமாயிற்று. கல்பத்ரும ஹேம பல்லவ ஆபீட பாட்டலம். கல்பத்ரும கல்பக விருட்சம் அதனுடைய தங்க கிசலயம் ஹேம பல்லவம் அந்த தங்க கிசலங்களினுடைய சமூகம் இருந்தா எவ்வளவு பாட்டலம். ஒரு பாட்டலம்ங்கிறச்சு ரோஸ் கலர் ரோஸ் கலரா இருக்குமோ அந்த மாதிரி இருந்த அந்த சூரிய மண்டலம் ஒரு மரத்தினுடைய தங்கம் மேலும் ஒரு அந்த பல்லவம்ங்கிறதுனால அந்த தளிர் வந்து உங்களுக்கு ஒரு மாந்தளிர் கலர்ல அந்த ஒரு ஒரு ரெட்டிஷ் கலரும் இருக்கும். அதே சமயத்துல தங்க மரம் அதனால உங்களுக்கு வந்து அந்த தங்க கலரும் ஒரு ரெட்டிஷ் கலரும் சேர்ந்தா இருக்கக்கூடிய கலர் ஒரு ரோஸ் அதுதான் பாட்டலம். சோ பாட்டலம் பதங்க மண்டலம் இது முழுமையா ரெட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஸ்லோலி தங்க கலர்ல வெள்ள வர்றது சூரியன் அது ரெண்டும் சேர்ந்து இமேஜின் பண்றாரு பாருங்க. கல்பத்ருவ ஹேம பல்லவ ஆபீட பாட்டலம் கல்பத்ருவத்துல இருக்கக்கூடிய தங்க தளிர்களினுடைய ஒரு ஆபீட சமூகம் அதுபோல் பாட்டலம் ஒரு ஸ்வேத ரத்தம்னு எடுத்துக்கலாம். அந்த பாட்டலம்ங்கிறதுக்கு அநேக வர்ணம்னு போட்டிருக்காருங்க ஆனா ஸ்வேத ரத்தா அதான். சோ இட் இஸ் அ ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய சூரியன். உத்தாயச்ச எழுந்து தௌத வக்த்ரோ முகத்த அலம்பிண்டு ரெண்டு பேரும் அபஹாரவர்மா அண்ட் உதாரகன். பிரகேதனானி மங்களானி அனுஷ்டாய பிரகேதனானி காலை காலைக்கு உஜிதமாக இருக்கக்கூடிய மங்களானி பிரகேதனானி பிராத்த கால உச்சிதானி காலவேளையில் உச்சிதமாக இருக்கக்கூடிய மங்களங்களை மங்களமான ஒரு விவகாரங்களை அனுஷ்டாய செய்துவிட்டு கர்ம துமுலம் அஸ்மத் கர்ம துமுலம் அனுவிச்சரந்தௌ அஸ்மத் கர்ம துமுலம் நாம் அவர்கள் செய்த அந்த சௌரியம் இருக்கோ இல்லையோ என்ன திருடு செய்தார்களோ அந்த திருட்டை யோசித்தவாறு புறம் அனுவிச்சரந்தௌ வரவது கிரகேஷு கோலாகலம் அஸ்ருணுவ வரன் வது யாரு அர்த்தபதியினுடைய வீட்டை இவா நாசம் பண்ணது அது ஒரு கர்ம துமுலம். துமுலம்னா பயங்கரம். சோ பயங்கரமான செயல் இவர்களுடைய செயல் அந்த செயல் இந்த புறத்தில் ஏற்பட்டது அதை அனுவிச்சரந்தௌ இவர்கள் திருப்பி அவன் நினைச்சு பாக்குறா ராத்திரியில நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறது ரெண்டு பேரும் இவா யோசிச்சுட்டே இருக்கிறவர்களாக அப்பொழுது வது வரன் ரெண்டு பேர் வீட்டுல இருக்கக்கூடிய கோலாகலத்தை அஸ்ருணுவ கேட்டோம். வரன் அர்த்தபதி வது இவளுடைய வீட்டுல போய் திருடியாச்சு பணத்தை அவனுடைய வீட்டை போய் நாசம் பண்ணியாச்சு ரெண்டும் ஓவரிங்க ரைட்டா. ஓகே அத அர்த்தைஹி அர்த்தபதிஹி குபேர தத்தம் ஆஸ்வாஸ்ய குல குலபாலிகா விவாகம் குலபாலிகா விவாகம்
மாசௌ அதிகம் அகல்பயத் உபஹ்வரே மாசாவதிகம் மாச அவதிகம் அகல்பயத் தள்ளி போட்டான் கல்யாணத்தை செல்வங்களை வைத்து அவன் வீட்டை டெஸ்ட்ராய் பண்ணானா யானையால டெஸ்ட்ராய் பண்றதுன்னு திருடல்லையோ இல்லையோ சோ அவன் வீட்டுல இன்னமும் செல்வம் இருக்கு அவன் வீட்டை மாத்திரம் டெஸ்ட்ராய் பண்ணாலே தவிர அங்க போய் எதையும் பணத்தை திருடல அதனால அர்த்தபதிகி யாரு வந்து வரனாக இருக்க வேண்டுமோ அவன் அர்த்தைகி செல்வங்களை கொண்டு குபேரதத்தம் இந்த பெண்ணோட அப்பாவை ஆஸ்வாசிய சமாதானப்படுத்தி விட்டு குலபாலிகா விவாகம் இந்த பெண்ணனுடைய விவாகத்தை மாச அவதிகம் ஒரு மாசம் கழித்து ஒரு மாசமானது அவதி முடிவு அதை வைத்து ஒரு மாசத்துல கல்யாணத்தை தள்ளி போடுவோமே அப்படின்னு அகல்பயத்து செய்தான் அந்த விவாகத்தை புனரித்தி அசிக்ஷயம் தனமித்ரம் உபதிஷ்ட சகே ஏகாந்த ஏவ சர்ம ரத்ன பஸ்திரிகாமிமாம் புனஸ்கிருத்திய அங்கராஜம் புரஸ்கிருத்திய அங்கராஜம் புரஸ்கிருத்திய அங்கராஜம் படிச்சுட்டோமா இதுல வந்து இல்ல வேண்டாம் இதோட சோ உபஹ்வரே உபஹ்வரே ரகசியத்துல பாருங்க ரஹோ அந்திகம் உபஹ்வரே அமரத்தை வந்து அப்படியே கரைச்சு குடிச்சிருப்பாரு இவர் அதனாலதான் உபஹ்வரே ரகசியத்தில் ஏகாந்தே புனகா மறுபடியும் தனமித்ரம் தனமித்ரன்னுங்கிறது இந்த உதாரகன் தனமித்ரன் அவனுக்கு பேரு அப்புறமா அவனுக்கு உதாரகன் எடுத்து யார குலபாலிகா விரும்புறாளோ அவன் அவனிடம் அசிக்ஷயம் அவ ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த அத்தனை காரியத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கா சோ புனரபி புனகா மறுபடியும் தனமித்ரம் தனமித்ரனிடம் ஈதி அசிக்ஷயம் இவ்வாறு நான் அவனுக்கு ஒரு அட்வைஸ கொடுத்தேன் அவன்கிட்ட சொன்னேன் என்ன உபதிஷ்ட சகே வெயிட் பண்ணு பிரதீக்ஷஸ்வன்னு அர்த்தம் வெயிட் பண்ணு ஏகாந்தே ஏவ தனியா அங்கராஜம் புரஸ்கிருத்திய சர்மரத்ன பஸ்திரிகாம் இமாம் அங்கராஜம் புரஸ்கிருத்திய ஏகாந்தே ஏவ இந்த இது வந்து பஸ்திரிகாங்கிறது வந்து ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அந்த ரத்னங்கள்லாம் போட்டு ஒரு பையில வச்சிருக்கானோ இல்லையோ அத சொல்றான் சர்ம ரத்ன பஸ்திரிகாம் இமாம் அங்கராஜம் புரஸ்கிருத்திய உபதிஷ்டஸ்வ நீ வெயிட் பண்ணு ஹே சகே இது ஆக்சுவலி தனி சென்டென்ஸ் இல்ல இந்த இந்த ஹே சகேவ முன்னாடி போட்டுருங்கோ அதுக்கப்புறம் ஏகாந்தே ஏவ தனிமையில் சர்ம ரத்ன பஸ்திரிகாம் இமாம் இந்த லெதர் பேக் சர்மங்கிறது லெதர் பேக் அது வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு வணிகன் வச்சுட்டு இருக்கக்கூடிய கை நீங்க வந்து இந்த அலாதீன் படம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு லெதர் பை ஒன்னு சுருக்கு பை மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நிறைய ரத்னங்கள் வச்சு அதை இழுத்து கட்டியிருப்பா அந்த மாதிரி ஒரு லெதர் பேக இமேஜின் பண்ணோம் சோ சர்ம ரத்ன பஸ்திரிகாம் அதுக்குள்ள ரத்னங்கள் இருக்கு இதை வைத்து கொண்டு அங்கராஜன் புரஸ்கிருத்திய உபதிஷ்ட அங்கராஜன் இந்த அரசனை வந்து வெயிட் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு நீ வந்து இரு உபதிஷ்ட சரியா அவனுக்கு கொடுக்கறதுக்காக இதை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கிற ஓகே ஆச்சக்ஷ்வச்ச ஜானாதி இவ தேவஹ ந ஏக கோடி சாரஸ்ய வசுமித்ரஸ்ய மாம் தனமித்ரம் நாமை நாம் ஏகபுத்ரம் நாம ஏகபுத்ரம் சோஹம் மூலஹரத்வம் இதி ஏத்ய அர்த்தி வர்க்காத் தோஷாத் புனஹ குபேர குபேர தத்தேன துஹித்தர்ய அர்த்தபதையே உத்வேகாத்
உஜ்ஜிதும் அஸ்ருணு அசூன் அசூன் உபநகரபவம் ஜரத்வனம் அவகாஹ்ய கண்டன்யஸ்த சாஸ்திரிக்கஹ கேனாபி ஜடாதரேன நிவார்ய ஏவம் உக்தஹ. அதாவது ஆஜக்ஷோச்ச, இந்த இத கொண்டு போய் நீ அங்கராஜன்ட்ட தனிமையில கொடுத்து இந்த ரத்னங்களை கொடுத்து அவன்கிட்ட போய் சொல்லணும். இத என்ன சொல்லணும், ஆஜக்ஷோச்ச கூறு, மேலும் இதை கூற வேண்டும். பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து அதாவது ஜானாத்யேவ தேவா நைக கோடி சாரஸ்ய வசுமித்ரஸ்ய தனமித்ரம் மாம் ஏக புத்திரம் ஜானாசி ஏவ ஜானாதி ஏவ. வசுமித்ரன்னு ஒரு நைக கோட்டி, ஏக கோட்டி, நைக கோட்டிங்கிறச்சு பல கோடி மூல்யம், பல கோடி சொத்துக்களை கொண்டவனான, சோ நைக கோட்டி சாரஸ்ய பல கோடி சொத்தை கொண்டவனான வசுமித்ரன், அந்த வசுமித்ரனுடைய ஏக புத்திரம் மாம் தனமித்ரம் நாம, தனமித்ரம் நாம தனமித்ரன் எனும் பெயரை கொண்ட ஒரே பிள்ளையாக மாம் என்னை ஜானாத்யேவ தேவஹா, என்ன உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு போய் சொல்லு. தெரியுமோ தெரியலையோ, அரசனுக்கு எல்லாம் தெரியுங்கிற அர்த்தத்துலதான் நம்ம வந்து போய் பேசவே பேசணும். உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு தான் பேசணும். எத்தனையோ ஜனங்கள் இருப்பா எனக்கு என்ன தெரியுமாங்க கூடாது. ஜென்ரலி அரசர்களுக்கு வந்து இந்த செல்வந்தனை வந்து நன்னா தெரியும். அதனால பல கோடி சொத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வசுமித்ரனோட ஒரே புள்ளன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்கோ, தெரியுமோ இல்லையோ. சோ அகம் அப்பேற்பட்ட நான் மூலஹரத்வம் இதி மூலஹரத்வம் ஏத்திய, மூலஹரத்வம் கம்ப்ளீட்டா அந்த சோர்ஸ் ஆஃப் வெல்த்தே கம்ப்ளீட்டா போயிடுத்து. மூலஹரம்ங்கிறச்சு ஒரு தாரித்யத்துக்கு ஏற்ப வந்துட்டான். சோ மூலம் தனம், அது போன காரணத்தினால அந்த ஒரு மூல ரூட் செல்வம் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆனது போயிட்ட அந்த ஒரு தன்மையை அடைந்த காரணத்தினால, சரியா? மூலஹரத்வம் ஏத்திய, அதாவது மூலதனம் பிடுங்கப்பட்ட தன்மையை அடைந்து நான் அர்த்திவர்காது அவஜ்ஞாதா அஸ்மி, அர்த்திவர்காது செல்வந்தர்களுடைய கூட்டத்தினால் அவஜ்ஞாதா அவமதிக்கப்பட்டவனாக அஸ்மி இருக்கிறேன். They don't recognize me today. Because I've been reduced to this daridryam, poverty. So, madarthaneva sambardhitayam kulapalikayam mad daridrya doshat punaha kuberadattena duhitari arthapataye ditsitayam udvegat ujjitam aso achar. சோ குலபாலிகா வந்து குபேரதத்தேன குபேரதத்தனால அர்த்தபதிக்கு கொடுக்க போவதாக டிசைட் பண்ணிட்டான். தித்சிதாயாம் சத்யாம் அப்படின்னு சொல்லணும். சோ மெயின் வந்து என்ன, மதர்த்த குலபாலிகாயாம் அர்த்தபதையே தித்சிதாயாம் சத்யாம், இதுதான் மெயின் சென்டென்ஸ். அந்த சதிசப்தமியினுடைய மெயின் பார்ட், குலபாலிகானவள் அர்த்தபதிக்கு கொடுக்க விரும்பப்படும் பொழுது, சோ குபேரதத்தேன தித்சிதாயாம் சத்யாம், குபேரதத்தனால் அந்த குலபாலிகாவனுடைய அப்பாவான குபேரதத்தனால் அர்த்தபதிக்கு கொடுக்க விரும்பப்பட்ட பொழுது. ஆமா, இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். தித்சிதாயாம் தாதும் இஷ்டாயாம் தித்சிதாயாம் சத்யாம். அப்ப அந்த குலபாலிகாக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ், ஒரு அட்ஜெக்டிவ் மதர்த்தமேவ சம்பர்தித்தாயாம், எனக்காகவே வளர்க்கப்பட்டவளான அந்த குலபாலிகா மத் தாரித்ய தோஷாத்து என்னுடைய ஒரு ஏழ்மை காரணமாக புனக மறுபடியும் என்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்க அவன் தயார். குபேரதத்தேன குபேரதத்தனால் அர்த்தபதையே அர்த்தபதிக்கு துஹிதரி தித்சிதாயாம் சத்யாம், பெண்ணானவள் கொடுக்க விரும்பப்பட்ட பொழுது உத்வேகாத்து, ஒரு பயங்கர உத்வேகம் எனக்கு, அதனால என்னுடைய பிராணனையே விட நான் தயாராயிட்டேன். அசூனு உஜ்ஜிதும் பிராணங்களை விடுவதற்கு உபநகர பவம்
நகரத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜரத்வனம், ஒரு பாழடைந்த ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு கார்டன், அந்த ஒரு தோப்புல ஜீர்ண உத்தியானத்துல அவகாகிய சென்று அதுக்குள் நுழைந்து அவகாகிய ஆமா பிரவிஷ்ய கண்ட சஸ்திரிகா கேனாபி ஜட்டாதரேன, நான் கழுத்துல கத்திய வச்சுட்டு கொலை பண்றதுக்கு தயாரா ரெடியா இருந்தேன். கண்டன் நெஸ்த சஸ்திரிகா, கழுத்தில் வைக்கப்பட்ட சஸ்திரத்தை உடையவனான நான், கேனாபி ஜட்டாதரேன, ஏதோ தலையில ஜடாமுடி தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அவரால நிவாரிய தடுக்கப்பட்டவனாக ஏவம் உக்தக இவ்வாறு கூறப்பட்டேன். கிந்தே சாகசிய மூலம் இது, என்ன உனக்கு இப்பேற்பட்ட ஒரு சாகசம், எதுக்காக நீ இப்படி ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு அந்த தாபசன் கேட்டார். இது எல்லாமே அபஹார வர்மா உதாரக்கண்ட சொல்லி நீ போய் ராஜாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், சரியா?